ஸ்டார்டிங் ப்ரைஸ் 60 ரூபாய் இது நல்ல பாரம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒரிஜினல் சாங்கில் அதுக்குள்ள விசில் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஸ்வீட்ஸ் இவர்கிட்ட எல்லாமே ஸ்ரீலங்காவோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் இருக்குது. கடையில் பேர் பார்த்தீங்கன்னா லங்கா ஸ்வீட் ஹவுஸ். ஸோ வந்து நானும் ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் சாப்பிட்டு. ஸோ ட்ரை பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்காவோட ஸ்ரீலங்காவில் செய்கிற ஜிலேபி ஸோ இந்தியாவில் வந்து அந்த நெய்யில் இது அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். வனங்கிழங்கு அதை வந்து காய வச்சு சாப்பிடுவாங்க. ஒடியல் ஸ்ரீலங்கால ஒடியல் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கன் ஜிலேபி நீங்கள் வந்து இப்போது நம்மள இந்தியாலேயோ ஸ்ரீலங்காலேயோ இந்த பொம்பே ஸ்வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்காமல் இது வந்து ஸ்ரீலங்காட ஸ்டைலில் செய்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஹார்ட் இந்த ஷெல்லெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து தொதல் கருப்பு மஸ்க். இது வந்து தேங்காய் பாலால் செய்கிறது. தேங்காய் பாலும் கருப்பட்டி தானே. தேங்காய் பாலும் கருப்பட்டியும் சாஃப்டாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இது வந்து இந்தியாவில் வந்து தேங்காய் பால் அல்வான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். மேபி தெரியாது எனக்கு சரியா. ஆனால் வந்து இந்தியாவில் ஒரு ஊரில் இது தொதோல் அல்வான்னு சொல்லுவாங்க. தொதோல் ஹல்வா அப்படின்னு ஒரு விதமான முறுக்கு கலர் கலரா. எப்படி நீங்க சாப்பிட்டீங்க? இது வந்து இந்தியாவில் கிடைக்குமென்றதில்ல பட் ஸ்ரீலங்கா இருக்குது. இது வந்து இந்த எள்ளூருண்டை செய்கிறீங்களா? எள்ளூருண்டு எள்ளாலேயே தான் பட் எள்ளு அரைச்சி இது வந்து கருப்பட்டி போட்டு வந்து இந்த மாதிரி செய்வாங்க கேண்டி மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஜிலேபி மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது பூசணிக்காயில் செய்கிறது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அதிரசம் இருக்குல்ல, அதிரசத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஸோ இதெல்லாம் இப்போ நான் சாப்பிட முடியாது. எனக்கு இப்போது ஆல்ரெடி இந்த ரெண்டு மூணு சாப்பிட்டதே எனக்கு கொஞ்சம் திகட்டுது. பார்ப்போம். ஆஸ்மி ஆஸ்மி ஒன்று ஆஸ்மி கவுண்டு தாங்களே. இது பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, அரிசி மாவில் செஞ்சு காய வச்சு இதில் வந்து பானி ஊற்றுவாங்க. பானி நான் வந்து சாரி என்ன சொல்கிறது சீனி காய்ச்சி பாக்கு ஊற்றுவாங்க. பாருங்க கலர் எப்படி இருக்கு. இதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த இந்த சீனி பானி பட்டர் கடன் தான் தெரியுமா. ஸோ கழிச்சு வைப்போம். நான் இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ ஆமாம்
ஓகே இப்போ அரே ஐயா நீங்க நான் சாப்பிட்டுட்டு நான் போல எனக்கு வந்து ஒரு இளநீ குடிக்கணும் இளநீ தரலாம் ஓகே இப்படி கனெக்ட் ஆவாங்க உன்னோட பேர் பிரதர் என்ன பேர் பேர் சப்ராஸ் முகமது சப்ராஸ் 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 கூட பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நக்கி நான் வந்து இந்த ஸ்ரீலங்கா ஸ்வீட் வீடியோஸ் போது ஏன கடையை வந்து காட்டுங்க ப்ரோ கொஞ்சம் வாங்க அப்படின்னாரு ஸோ வாங்க பார்க்கலாம் அவட கடை என்ன இருக்குது உங்கள் கடையை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ நாங்கள் ஸ்பைசஸ் தான் விற்கிறோம் எல்லாமே ஸ்பைசஸ் ஓகே நல்ல கருவப்பட்டை இலக்கா இது கருவப்பட்டை வந்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா எல்லாம் ஸ்ரீலங்கா ஒன்றும் இம்பார்ட் விற்கிறேன் இது எவ்வளோ இது அது ஒரு பேக்கெட் வர 150 ரூபா 150 ரூபா எத்தனை கிராம் இருக்குங்க அங்கே ஒரு 30 கிராம் 30 கிராம் இப்போ கருவப்பட்டை வந்து கிலோ எவ்வளோ போகுது ஸ்ரீலங்கில் ஒரு ஒரு வெரைட்டிக்கு விலை ஓ ஏன் நல்ல வெரைட்டி அது பெஸ்ட் நல்லதே வந்து சிஃபோ மற்றது இன்னொண்டிக்குது ஓட்டே இந்த வாசம் பார்க்குறது ஓ வாசம் பார்க்குறேன் வாங்க பார்ப்போம் இன்னும் பண்ணி ஓகே இது வந்து எவ்வளோ இது உங்களுக்கு இப்போ இந்த காலத்தில் போகிறேன் இது ஒரு கிலோ நாங்கள் 5000 விற்கிறோம் 5000 ரூபா ஸ்ரீலங்கன் ருபீஸ் ஸ்ரீலங்கன் ருபீஸ் 5000 இப்போ வந்து நினைக்கிற இந்தியன் ருபீஸில் வந்து 1000 ஏன்னா ஸ்ரீலங்கன் ருபீஸ் இது இறங்கியிருக்கிறதுனால வந்து 1 ருபீஸ் வந்து 5 ருபீஸ்னு வருது ஸோ 1000 இந்தியன் ருபீஸ் மலேசியாவில் வந்து 50 ரிங்கிட்ஸ் 50 ரிங்கிட் வரும் 50லேருந்து 55 ரிங்கிட்ஸ் வருது அது மாதிரி வருது நல்ல வாசம் அணி வீணாக்குவோம் வேற என்ன இதெல்லாம் ஸ்ரீலங்கா இது கருப்பாய்க்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆகி அது கிராம்புனா ஓகே ஓகே கிராம்போ க்ளவுஸ் ஓகே இது பிளாக் பேப்பர் இது மிக்ஸ்னா இது மிக்ஸ் இதுல ஒயிட் ஆகிது ஓகே ஓகே அது ஜஸ்ட் ஒயிட் பேப்பர் ஜஸ்ட் ஒயிட் ஆனா அந்த ஒயிட்டை விட பிளாக் தான டேஸ்ட் ஓய் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃப்ளேவர் பிடிக்கும் ஓகே ஆனா உரப்பு அந்த காரம் வந்து எது காரம் வந்து பிளாக் தான் பிளாக் தான் ஆனா ஒயிட் வந்து பழுத்தது தானே இது பண்ணி வைப்பாங்க ஓகே அதுவும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் ஃப்ளேவர் ஆகும் ஸ்ட்ராங் ஃப்ளேவர் ஆகும் இது என்னது கொரக்கா இது கொரக்கா சாரி இது கொரக்கடை வந்து என்ன கொரக்கா தான் இங்கிலீஷ் பேர் எனக்கு மறந்துருச்சு நாங்கள் கெம்போன்னு தான் சொல்கிறோம் கெம்போ ஏஎம்பிஓ கெம்போ கெம்போ இது மஸ்டர்ட் சீட் மஸ்டர்ட் சீட் இது பெனகிரிக் சீட் சின்னமன் பவுடர் அவங்கள்ட்ட வந்து டீ 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 இருக்குது எங்கள்கிட்ட ஆ இதை டீ தான் இருக்குது டீ டீ ஓகே இது ஒரிஜினல் இது ஹை க்ரௌண்ட் என்ன ஸ்ரீலங்கா லேக்கு தானே ஹை க்ரௌண்ட் லோ க்ரௌண்ட் ஓகே இதெல்லாம் நோரலி ஹை க்ரௌண்ட் ஓகே இது வந்து பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து நான் பார்த்துக்கிற வந்து அந்த டீ பேக்கெட்டில் வந்து பி தூள் மாதிரி இருக்கும் இது வந்து பெருசு பெருசு அப்படி அது என்ன டிஃப்ரென்ஸ் அது இது கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் பெருசு ஓகே மற்ற பிஓபின் வந்து கொஞ்சம் சின்ன ஓகே இது நல்ல டீ பேக்ஸுக்கு அதுக்கு இது போடும் அதுவும் நல்ல இதுவும் நல்ல இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் சும்மா இது சும்மா துருத்தண்ணில் போட்டு நல்லா அவிச்சு குடிக்கிறதுக்கு நல்லது ஓகே அது அவங்க டீக்கு ஸ்டீம் பண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு முறை இது எவ்வளோ இது அது ஒரு பேக்கெட் வரும் 500 ரூபா வரும் இது ஒரு பேக்கெட் எத்தனை கிராம் 200 கிராம்ஸ் 500 ரூபா ஸோ காய்ஸ் இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்க 500 ரூபானா இந்தியன் ருபீஸ் இல்லை ஸ்ரீலங்கன் ருபீஸ் கிட்டத்தட்ட 150 ரூபா இந்தியாவில் வருது 150 to 100 ரூபா வருது இந்தியாவா நான் ஸ்ரீலங்கா பட் நான் எங்களோட வீடியோஸ் பார்க்குறது வந்து இந்தியாவில் ஸ்ரீலங்கன் யூடியூப்பில் ஸோ ஸ்பெஷலி மலேசியன்ஸ் ஸோ அவங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி நம்ம சொல்லணுமே ப்ரைஸஸ் ஏன்னா குழம்பிடக்கூடாது ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து மலேசியன் 500 வந்து ஸ்ரீலங்கால 50,000 வருது புரியுதா இன்றைக்கு ரேட் நான் இப்படி சொன்னேன் ரேட் மாறும் 2-3 வீக்ஸில் இந்த ஸ்டாக் முடிஞ்சுன்னா அடுத்த ஸ்டாக் வரைக்கும் இந்த ஓகே அவங்கள்ட்ட அதே சொல்லணும் ஓகே அதாவது டிஃப்ரெண்ட் ஆகும் ஸ்ரீலங்கால வந்து இப்போ வந்து அந்த காசு பிரச்சனை போகிறதுனால தட்டுப்பாடுனால வந்து காசோட மதிப்பு குறைஞ்சிட்டு போகிறதுனால வீக்லி ப்ரைஸஸ் கொஞ்சம் ஏறுது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அந்த நாங்கள் குறைய முடியும் சொல்லி எல்லாம் கூட்டிகிட்டு தான் போகும் உங்களோட கடையில் வேறு என்ன ஸ்பெஷல் நம்பர் 22 சிலோன் டீ அண்ட் ஸ்பைசஸ் மெயினாக இனி ஸ்பைசஸ் அண்ட் டீ தான் நாங்கள் இது பண்ணுறோம் அது ரெண்டு தான் மெயின் திங் இது என்ன பாட்டிலுக்கு அது என்ன சொல்லுங்க ஓகே கோகோனட் ஆயில் வெள்ளை கலர் ஆகி அது ஓகே ஒரிஜினல் தம்பிலி ஓ தம்பிலி
இது வந்து தலைக்கு போட நல்ல தலை. ஆமா, இது எவ்வளவு? இது அது ஒரு 4600. வேற என்ன இது? டீ பாக்ஸ். டீ பாக்ஸ் வந்து ஆப்பிள் ஃப்ளேவர். இது வுடன் பாக்ஸ்ல மேக் பண்ணிருக்கு. அது ஒரு பாக்ஸ் உங்களுக்கு போடணும். 600 போடணும். 600. இது எத்தனை பேக்ஸ் இருக்குல்ல? டீ பேக்ஸ் இல்லை, ஒரு பேக்கிங். ஓகே, பேக். அது வந்து இதில் போட்டு உங்களோட டீ ஃபில்டரில் போட்டு சரி கொடுக்குறேன். ஓஹோ, டீ பேக்ஸ் இல்லை. டீ லீஃப் தான் இருக்குது. சவர் ஷாப் இருக்குது. அது 100 கிராம்ஸ், அது 50 கிராம்ஸ். இது ஒயிட் டீ, சில்வர் டீ, கோல்டன் டீ, சில்வர் டீ. இது கொஞ்சம் இது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கோல்டன் டிப்ஸ், சில்வர் டிப்ஸ். இப்படி அதை நான் சொல்லிடுமா? அதை சொல்ல போனாக்கா அது வந்து அந்த டீல உள்ள பெரிய முதல்ல இருக்கிற காம்பை எடுத்து ஒரு முறைக்கு இது பண்ணி எடுப்பாங்க. ஓகே, இது யூஸ் பண்ண என்ன என்ன இது பெனிஃபிட் வந்து கஃபைன் ஃப்ரீ. கஃபைன் ஃப்ரீ நீ அழைச்சி குடிப்பாங்க. ஸோ வந்து கஃபைன் ஃப்ரீனா வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் குடிக்கிறது கேளும். இனி அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே இதை எடுக்க மாட்டாங்க. நல்லா இதை பற்றி விளங்கி அறிஞ்சவங்க வந்து வாங்க. இது எவ்வளோ? இது கோல்டன் டிப்ஸ் இது வரும் 1100. அது 1000 ருபீஸ் வரும் இந்த ஒரு பேக்கெட். இந்த ஒரு பேக்கெட் 1100. அதாவது வந்து அந்த ஒரு எடுக்கிற அந்த ஒரு மரத்துலேயே வந்து கொஞ்சம் தான் இருக்கும். இது மிச்சம் எடுக்க கிடைக்காது. எத்தனையோ ஏக்கர்களுக்கு ஒரு கொஞ்சம் தான் கிடைக்கும். ஓ, அதுதான். இது வந்து சில்வர் டிப்ஸ். இது கொஞ்சம் விலை குறைவாக்கும். இதை விட அது கொஞ்சம் லெஸ் நாங்கள் நீ அதை அப்படி எடுக்கிறேன்னா நாங்கள் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்து போட்டு கொடுப்போம். இது சில்வர் டிப்ஸ். ஓகே பிரதர், சரி. நம்மளோட கடையில் நிறைய விஷயம் இங்கே பார்த்தோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களோட வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக சரியே வேணால் வருவாங்க. 22 Ceylon Tea & Spices கேண்டி சென்ட்ரல் மார்க்கெட். ஓகே ப்ரோ, பாருனப்போ. தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்களா, ஒரு கடைக்குள்ளே போனாலும் தெரியும் அங்கே என்னென்ன இருக்குது. எனக்கே சில விஷயம் தெரியல, அந்த டீ பற்றின டீட்டெயில்ஸ், அந்த சினமன்லேயும் ஸ்ரீலங்காவில் வந்து எத்தனை விதம் இருக்குது அப்படின்னு. அதோ ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு என்ன, எனக்கு வந்து ஒரு இளநீ குடிக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸோ இளநீ இருக்கான்னு பார்ப்போம். தமிழ் ஞானே இனி இல்லையா? ஓகே ப்ரோ. இந்த பக்கம் வந்து கருவாடு இறைச்சி அந்த செக்ஷன். எனக்கு வந்து இப்போ நம்ம தேடுறதுக்கு வந்து இளநீ இளநீ இல்லை. ஓகே, நான் இளநீ கண்டுபிடிச்சிட்டு நான் திரும்ப கூட கனெக்ட் ஆகிறேன்.